ஒண்ணு தாஸ்மாக்கு இன்னொன்னு சுர்காடு இது ரெண்டை தவிர இந்த திராவிட கட்சிகள் தமிழ் சமூகத்துக்கு செய்த ஒற்றை நன்மை நீங்க சொல்லுங்க எதுக்கு இவங்களுக்கு நாம வாக்கு செலுத்தணும் எதுக்கு வாக்கு செலுத்தணும் குறிப்பா எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம வாக்கு செலுத்தணும் நான் ஒரு தஞ்சாவூர் காரனானு என் சொந்த ஊர் தஞ்சாவூர் கஜா என்கிற ஒரு புயல் எங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டது பெரு விவசாயிகளாக இருந்த எங்களை எல்லாம் அன்றாடங்காட்சிகளாக மாற்றி இந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கியது இயற்கை பேரிடர் அவ்வளவு பெரிய புயலுக்கு ஒருத்தன் எங்க பக்கத்துல வந்து நிக்கல நாங்க வாக்கு செலுத்தினவங்க எல்லாருக்கும் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த திராவிட திருடர்களுக்கு வாக்கு செலுத்தி வரிகட்டு வாழ்ந்தோம் ஒரு போய் பக்கத்துல வந்து நிக்கல எல்லா திருட்டு போயிலும் ஒதுங்கி நின்னா ஆனா எங்களுக்காக நாங்கள் பட்ட கண்ணீருக்கு நாங்கள் பட்ட வேதனைக்கு எங்களுக்காக களத்தில் நின்று எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எவனும் அல்ல கிட்டத்தட்ட எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒளிஞ்சு அழிஞ்சு போயிட்டு கேட்க ஆள் இல்ல ஆனா நாங்க ஓட்டு போட்டோம் இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆண்டாண்டு காலமாக எங்க அப்பனும் சித்தப்பனும் பெரியப்பனும் மாமனும் ஓட்டு போட்டான் எங்கள் ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்க நாங்கள் இயற்கை இடர்பாடில் சிக்கி தவித்த போது எங்களுக்காக எவனும் அல்ல ஒருத்தன் தான் வந்தான் எங்கள் அண்ணன் சீமான் தான் தன் தம்பிகளை தேவ தூதர்களை போல எங்களுடைய துயரை போக்குவதற்காக தஞ்சை டெல்டா பகுதியை மீட்பதற்காக எண்ணற்ற தன் தம்பிமார்களை அனுப்பி எங்களை மீட்டாங்க அவர்கள்தான் எங்களுக்கான மறுவாழ்வை புனரமைப்பு செய்து கொடுத்தார்கள் வேற எவனும் இல்ல நாங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை அவர்களுக்கு எந்த நன்மையும் எங்கள் முன்னோர்கள் செய்ததில்லை ஆனால் நாங்கள் பட்ட வழியின் போது எங்களுக்காக துடித்த கரங்கள் எங்கள் கண்ணீரை துடைத்த கரங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த எழுச்சி மிக்க கரங்கள் தான் அவர்கள் தான் எங்களுக்காண்டி வருத்தப்பட்டாங்க அதை விட பெடும் படும் துரோகத்தை இந்த திராவிட கட்சிகள் செஞ்சிருக்கு நாங்க பாதிக்கப்பட்டப்ப பக்கத்துல நிக்கல அப்பாற்பட்ட பிரச்சனை நாங்கள் உயிருக்கு நிகராக நேசிக்கிற எங்கள் விவசாய நிலத்தை தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு கூறுபோட்டு கொடுத்தது தமிழினத்திற்கு துரோகம் செய்த கட்சி திமுக எவனாச்சும் விவசாயிக்கு இவ்வளவு பெரிய வேலையை செய்வானா தாயின் மார்பில் பால் கொடுப்பதை போல தமிழ் நிலத்திற்கு சோறு கொடுக்கிற டெல்டா மாவட்டத்தை தரிசாக்குகிற திட்டமான மீத்தேன் எரிகாற்று எடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் தமிழ் மண்ணை நாசப்படுத்தியவர்கள் இந்த திராவிட திருடர்கள் யா எல்லாம் கட்டிங்கி கமிஷனு அதை வாங்கிக்கிட்டு எங்களை காட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க நாங்கள் வாழ வழி இல்லை நாங்கள் வாழ வழியற்று நிற்கிறோம் அப்பேற்பட்ட நேரத்தில் தான் எங்களுக்காக வந்து நின்ன கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன இருக்கு இந்த திமுக எதுக்கு உங்க கூட நின்றுக்கு கச்சத்தீவு யார் காலத்தில் பறிபோனது யார் காலத்தில் சக்கரநாயக்க காலியுடைய சக்கரவர்த்தி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் தானே கச்சத்தீவு பறிபோனுச்சு அந்த கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யார் இந்த இனத்துவாகி கருணாநிதி இல்லையா அவங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா அவர்களுடைய வேட்பாளராக களத்தில் நிற்கிற அண்ணன் கதிரானந்த் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா என்ன பிரச்சனைக்கு உங்க கூட நின்றுக்காங்க இவங்க என்ன பிரச்சனைக்கு நின்றுகான் தமிழ்நிலத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் பறிகொடுத்து தமிழ்நிலத்திற்கு துரோகம் செய்த திருடர்கள் இந்த திமுக இந்த பேர்ணாம்பட்டு தொகுதி என்பது சிறுபான்மை உறவுகள் நீங்கள் பரவி வாழ்கிறவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் சமீபத்திலே ஒரு நாசகர கொடும் சட்டத்தை ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி அமித்ஷா இந்திய பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறான் அதை ஆதரித்தவன் யார் நீங்க வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தி கொடுத்தீர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கொடும் சட்டத்தை ஆதரிக்கிறான் அந்த சட்டத்தின் விளைவு தெரியுமா உங்களுக்கு விளைவு தெரியுமா அந்த சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரே தலைவன் அசாருதீன் ஓவைசி என்கிற ஹைதராபாத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவன் ஒருத்தன் தான் ஏத்து பேசுறான் அந்த மகத்தான தலைவன் தான் இந்த கொடும் சட்டத்தை எதிர்த்து அமித்ஷாவின் பிடரி மயிரை பிடித்து கேட்கும் போது அவன் சொல்றான் அந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி அமித்ஷா சொல்றான் என்ன சொல்றான் இது இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல மாறாக தமிழ் நிலத்தில்
மீத்தேன் எரிகாற்றுக்கு எதிராகவும் கேல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் போராடி வருகிற தமிழர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த சட்டம்னு அவங்க குறிப்புல சொல்றான். தமிழ் தேசிய மக்களை அழிப்பதற்காக கொண்டு வருகிற சட்டத்தை ஆதரித்து தமிழினத்திற்கு துரோகம் செய்த கட்சி திமுக. அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன வளர்ச்சி வந்துட போகுது? அவர்களுடைய பிரதிநிதியாக நிற்கிற அண்ணன் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்துக்கு ஓட்டு போட போறீங்களா? முத்தலாக் என்கிற சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறாங்கறா இவன். நீ இஸ்லாமிய பெண்களுக்கு சாத்தான் வேதம் ஓதுவது போது இல்லையா? அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் இஸ்லாமியர்களை பாதுகாக்குமா? உலகத்திலேயே இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு மகத்தான வாழ்வியல் அந்த சட்டத்தை திருத்தணுங்கிறான். எங்கள் அடிப்படை உரிமையில கை வைக்கிறான் இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி. அந்த சட்டத்தை புகழ்ந்து பாராட்டி கையெழுத்து போட்டு கொடுத்தவன் யார் தெரியுங்களா? நீங்க ஓட்டு போட்டீங்க அந்த ஓபிஎஸ் பெத்த புள்ள அதை போய் பாராட்டி பேசி ஆள போறான். ஒருபோதும் இவர்கள் ஆதரவாக நின்றதே இல்லை, நிற்கவும் மாட்டார்கள். மாறாய் என்ன சொல்வான்? நோம்பு நாள் வந்துருச்சுன்னா நம்ம பள்ளிவாச பக்கத்துல இருக்கிற நம்ம மாமா மச்சாங்கள்ட்ட குல்லா போட்டுக்கிட்டு வந்து நிப்பான். தமிழ் சமூகத்திற்கு துரோகம் செய்வான். ஆனா குல்லா போட்டுக்கிட்டு வந்து கஞ்சி குடிக்கிறப்ப நானும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன்னு சொல்லிட்டு பச்சை பொய்யை இந்த கருணாநிதி மகன் ஸ்டாலின் சொல்வார். அவங்களுக்கு ஆதரிக்க போறீங்களா? இவர்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவாளர்களா? நீங்க சிந்திக்க வேணாமா? இந்து பெண்கள் ஆண்டாண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கேரளாவில். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க போய் சாமி கும்பிடணும் அப்படின்னுட்டு பாலியல் வேறுபாடு வேணாம்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க கோயிலுக்கு போகணும்னு. அதுக்கு நீதிமன்றம், இந்தியாவுடைய உச்சபட்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு பெண்கள் சபரிமலைக்கு போய் அவங்க வழிபாடு பண்ணலாம் சாமி கும்பிடலாம்னு. அது உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த சட்டத்தை அமல்படுத்த வக்கற்ற இந்த திருடர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள். இவன் சொல்றான் இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். என்னடா இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த மண்ணில் உரிமை இல்லை? என்ன உரிமை இல்லை? இஸ்லாமியர்களில் தலாக் என்கிற அந்த முத்தலாக் முறையை இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்திருப்பது சரியத் சட்டம் தான். 40 நாட்கள் நீங்க ஒரு முறை தலாக் சொல்லிட்டு மறுமுறை 40 நாட்கள் அந்த கணவனுடைய வீட்டிலேயே வாழ முடியும். ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்கிறது என்றால் இடையிலே அவர்களுடைய மனப்பொருத்தம் ஏற்பட்டு மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெண்களுக்கு. மறுபடியும் 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுக்குது. மறுபடியும் 40 நாட்களுக்கு பிறகு நீங்க அங்க இருந்து கணவனுடைய வீட்டில் இருந்து அவரோட மனப்பொருத்தம் ஏற்பட்டு மீண்டும் வாழ்ந்தால் நீங்கள் வாழ முடியும். அதே போல ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமிய உறவுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவரை பிடிக்க முடியல என்றா குலாக் சட்டத்தின்படி அவர் வந்துட்டு ஒரு முறை சொல்லிட்டு கூட போக முடியும். அவ்வளவு பெரிய ஒரு 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 மகத்தான ஒரு பாதுகாப்பை வழங்கி இருப்பது சரிய சட்டம். அதை போய் இவன் திருத்தணுங்கிறான், அதுக்கு ஆதரிச்சுக்கிட்டு நிற்கிறான். ஆண்டாண்டு காலமாக சிறுபான்மை மக்களின் காவலர்கள் சொல்ற இந்த திராவிட திருடர்கள் அவங்களுக்கு தான் நம்ம மாமா வச்சாங்க. நீங்க ஓட்ட போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ஓட்ட போட்டுக்கிட்டு நிற்கிறீங்க. ஒருபோதும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக வரவே மாட்டான். மாறாக என்ன சொல்லுவான்? சீமானின் தம்பிகளை வந்து நீங்க போயிடாதீங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டாதீங்க, பிஜேபி வந்துடும் சொன்னான். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் எங்கள் ஊர்களில் இருக்கிற அதிராம்பட்டினம் போன்ற பகுதிகளில் வந்து இந்த ஸ்டாலின் பேசியது இஸ்லாமிய உறவுகளிடத்தில். நீங்க தப்பி தவறி கூட இந்த சீமானுக்கு ஓட்டு போட்டாதீங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஒன்றும் என்று சொன்னாரா இல்லையா அந்த ஸ்டாலின்? ஏ உங்களை பாதுகாக்க பிறந்தவர்களா அவங்க, அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? இப்ப என்ன வந்து கதிரானந்த் இங்க மாற்றத்தை ஏற்படுத்திட போறாரு? பாலாறு என்னாச்சு? பாலாற்று மணலை அள்ளி தின்று கொண்டு குளித்த துரோகிகள் இந்த திராவிட திருடர்கள். பாலாறு செத்து போச்சு, பாலாற்றை கொலை செய்தவர்கள் இந்த திராவிட திருடர்கள் தான். நீங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? நம் தமிழ் நிலத்தை பாலாற்றினோடு பாலாறு என்பது மிகப்பெரிய ஒரு சங்க இலக்கியங்கள் பாடப்பட்ட ஆறு, முடிச்சுட்டான். அத கேட்க ஆள் இல்ல. ஆற்று மணலை அள்ளி தின்னுட்டான்.
எவன் கேட்பான், எவனும் கேட்கல. இந்த ரெண்டு திராவிட பூச்சாண்டி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க. இவனை விட்டா அவன், அவனை விட்டா இவன்ட்டு மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்கு, எங்கள் ஊர்லெல்லாம் யோஜனை தான் மஞ்சு யோஜனை தான், எதில் வண்டியில் தான் ஜாடுல ஜப்புலுன்னு. யோஜனை தான் மஞ்சு யோஜனை தான், எதில் வண்டியில் தான் ஜாடுல ஜப்புங்களும்பாங்க. யோசனையெல்லாம் நல்ல யோசனை தான், மாட்டு வண்டி தான்டா சரியில்லைம்பாங்க. என்னடா அண்ணா, எங்கள் ஊரில் ஒருத்தவன் பனைமரம் நேராக நிமிந்து நின்றுச்சு, பனைமரத்தை வெட்டிக்கிட்டு இருந்துருக்குறாங்க, மாட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி விட்டு. பனைமரம் என்ன பண்ணியிருக்கான், பாதி மரத்தை வெட்டி நிறுத்தியிருக்கான். நின்ன உடனே, தம்பி நில்லுப்பா, செத்த நில்றா, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், பனைமரத்தை நம்ம வெட்டின உடனே கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளால் முண்டி தூக்கி வைக்க முடியாது. சரி என்னடா பண்ணலான்னப்ப, பிரச்சனை இல்லை, மாட்டு வண்டியை அப்படியே பின்புறமாக நகர்த்தி நிறுத்தி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நிறுத்துறா, மரத்தை வெட்டி விடுவோன்றிருக்கான். சரின்னு ரெண்டு பேரில் ரெண்டு அண்ணன் தம்பி மறுபடியும் வெட்டிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. வெட்டிக்கிட்டு இருந்தப்ப முக்கால் வாசி வந்து மரம் நின்றுருக்கு. ஏய், பனைமரம் சாஞ்சிருச்சுன்னா நம்மளால் வண்டியையும் மாட்டையும் வண்டியில் மாட்டை பூட்ட முடியாதுரா அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கான். சரி என்னடா பண்ணலான்னா, மாட்டையும் பூட்டி நிறுத்துறான்னு இருக்கான். சாரின்னு சொல்லிட்டு மாட்டையும் பூட்டி எடுத்து பனைமரத்தை வெட்டி விட்டுருக்காங்க. அடி தூரோட உளுந்த அச்சு முறிஞ்சு மாடு காலி எல்லாம் காலி. அந்த மாதிரி எந்த சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்படாமல் இந்த அமுதனும் இளமாறனும் ஓபிஎஸும் இபிஎஸும் புத்தி இல்லாம இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு என்னவர்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்கு, என்ன திட்டம் இருக்கு? நாடாளுமன்றத்தில் ஆதரிப்பாங்க, மேலவையில் எதிர்த்து பேசுவாங்க. மேலவையில் முத்தலாக் சட்டத்தை நவநீத கிருஷ்ணன் எதிர்த்து பேசுவார், ஓபிஎஸ் ஆதரிச்சு ஓட்டு போடுவான். என்னவர்களுடைய நிலைப்பாடு? இந்த நிலைப்பாடுகள் இருந்து இந்த மண்ணை மீட்பதற்காக ஒரு வரலாற்று தலைவன் தன்னெழுச்சியாக தமிழ் பிள்ளைகளை கட்டி ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டு வருகிறான். பிரபாகரனின் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மாபெரும் இளைஞர் படையை கட்டி எழுப்பி தனித்து நிற்கிறான். தனித்து தேர்தல் காலத்தில் சமரசமே இல்லை, ஆறாவது தேர்தலை சந்திக்கிறோம் நாங்கள், எவனோடும் கூட்டணி இல்ல, தனித்து நிற்கிறோம், தொடர் தோல்வி, இருந்து நிற்கிறோம். ஏன் உங்களை நம்பி நாங்க நிற்கிறோம்? இங்கே இருக்கிற இஸ்லாமிய உறவுகள், தயவு செஞ்சு இந்த திராவிட திருடர்களின் பசப்பு வார்த்தைகளை நீங்கள் நம்பாதீர்கள், நீங்கள் நம்பாதீர்கள். அவர்கள் திருடர்கள், அவர்கள் திருடர்கள், அவங்க பக்கம் நீங்க நிற்காதீங்க. நீங்கள் நிற்க வேண்டியது அண்ணன் சீமானின் பக்கம். அண்ணன் பழனிபாபா இருந்திருந்தால், இன்று எங்கள் அண்ணன், ஒன்று நாங்கள் அண்ணன் பழனிபாபாவோடு பயணித்திருப்போம், இல்லை என்றால் எங்கள் அண்ணன் பழனிபாபா, எங்கள் அண்ணன் சீமான் பின்னால் நின்றிருப்பார். அந்த மகத்தான பழனிபாபாவினுடைய வாரிசுகளாக இருக்கிற நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டியது உங்கள் வரலாற்று கடமை. அதே போல இங்கே மாற்றுமொழி பேசுகிற சகோதர சமூக மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லா மாற்றுமொழி பேசுறவனுக்கெல்லாம் சீமான் எதிரானவன் ஒரு பிம்பத்தை கட்டுவான். நீ நம்பாத, நீ நம்பாத, அது ஏமாற்று வேலை, அது ஏமாற்று வேலை. இந்த நாட்டில் தெற்காசிய பிராந்தியத்தில் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான், வேற எவனும் கிடையாது, வேற எவனும் கிடையாது. ஆறு, நீர், கடல், குளம், குட்டை, ஏரி, தாங்கள் என்று அனைத்திற்குமான அரசியலை பேசுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவனா மாற்றுமொழி சகோதர சமூக மக்களுக்கு எதிராக போயிருவான்? நானே ஒரு தெலுங்கு சமூகத்தின் பிள்ளை, நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன், நான் இந்த கட்சியை ஆதரித்து சீமானின் கரத்தை வலுப்படுத்த நிற்கிறேன் என்றால் நீ யோசிக்க, நீ ஒன்னும் பாரசீகத்திலிருந்து வரல, நீ பாரஸ்தீனத்திலிருந்து, பாலஸ்தீனத்திலிருந்து, பாரசீகத்திலிருந்து, பாகிஸ்தான்ல வரல, நீ பிறந்த மண் இது. உன்னை எவனும் சிறுபான்மைன்னு சொல்லவே கூடாது, சொன்னா பிஞ்சு சரப்படுத்த அடி. எவன்டா சிறுபான்மை இங்க? இந்த ரெண்டு பயல இந்த கட்சியில சிறுபான்மை அமைப்பு வச்சுக்கிட்டு நிக்கிறான். சிறுபான்மை அமைப்பு இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.